வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 9 ஆண்டுகளில் 2,395 நியாய விலைக்கடைகள் திறப்பு. தட்கல் திட்டத்தில் நடப்பாண்டில் 11,000 மின் இணைப்புகள் வழங்கப்படும் எனவும் தகவல். அமமுகவில் இருந்து விலகிய இசக்கி சுப்பையா கூட்டாளத்தில் ஆலோசனை. வரும் 6ஆம் தேதி ஆதரவாளருடன் அதிமுகவில் சேர உள்ளதாக அறிவிப்பு. கர்நாடகத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருவர் விலகியதால் குமாரசாமி அரசுக்கு நெருக்கடி. சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என எடியூரப்பா வலியுறுத்தல். ஓபிஎஸ் உட்பட 11 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் விரைவாக விசாரணை நடத்தப்படும். தங்க தமிழ்ச்செல்வனின் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு. மகாராஷ்டிரா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சுவர் இடிந்து விழுந்ததில் 27 பேர் உயிரிழப்பு. சாலைகளிலும் ரயில் பாதைகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மும்பையில் போக்குவரத்து முடக்கம். தமிழகத்தில் கடந்த 9 ஆண்டுகளில் 2,395 நியாய விலைக்கடைகள் திறக்கப்பட்டிருப்பதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய திருத்தணி தொகுதி உறுப்பினர் நரசிம்மன், தனது தொகுதிக்குட்பட்ட கரும்பேடு ஆதி திராவிட குடியிருப்பில் நியாய விலைக்கடை அமைக்க அரசு முன் வருமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, 2011 முதல் 2019 மே மாதம் வரை 673 முழுநேர நியாய விலைக்கடைகள், 1,722 பகுதி நேர நியாய விலைக்கடைகள் என மொத்தம் 2,395 நியாய விலைக்கடைகள் திறக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் உறுப்பினரின் கோரிக்கையை ஏற்று கரும்பேடு ஆதி திராவிட குடியிருப்பு பகுதியில் பகுதி நேர நியாய விலைக்கடை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலளித்தார். கஜ புயல் காரணமாக கடந்த ஆண்டு தட்கல் திட்டத்தில் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்றும், நடப்பாண்டில் தட்கல் திட்டத்தில் மின் இணைப்பு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்களுக்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் தங்கமணி, விவசாயிகள் விரைவாக மின் இணைப்பு பெறுவதற்காக தட்கல் திட்டம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக இந்த திட்டத்தின் கீழ் 19,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆண்டு கஜ புயல் காரணமாக தட்கல் திட்டத்தில் இணைப்புகள் கொடுக்க முடியவில்லை எனவும் தெரிவித்தார். தட்கல் திட்டத்தில் மின் இணைப்பு வழங்குவது நடப்பாண்டில் தொடரும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு 11,000 மின் இணைப்புகள் தட்கல் திட்டத்தில் வழங்கப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பிதற்றுவதாக அமமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணையுள்ள இசக்கி சுப்பையா தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் தனது ஆதரவுடன் ஆலோசனை நடத்திய அமமுகவின் மிக முக்கிய நிர்வாகியும் தினகரனிடம் மிகவும் நெருக்கமாக இருந்தவருமான முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அமமுகவிலிருந்து விலகி வரும் 6ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணையுள்ளதாக தெரிவித்தார். என்னுடைய பெரும் மதிப்பிற்குரிய சார் அவர்கள் மாளிகை ராஜா பேசினாலே பதறாருன்னு தெரியல. ஏன்னு எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் விடிவு கிடைச்சா இந்த இயக்கம் நல்லா வரணும், நல்லா செய்யணும், அவ்வளோதான். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தொண்டர்கள், தொண்டர்னு சொல்கிறத விட என்னுடைய சகோதரர்கள், சகோதரன் சொல்கிறத விட என்னுடைய நண்பர்கள் ஒரு முடிவு சொன்னாங்க, நம்ம தாய்களத்துக்கு போகலான்னு. அந்த தாய்களுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். வருகிற 6ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர்களும் மாண்புமிகு துணை முதல்வர்களும் பெரும் தன்மையோடு, பெரிய உள்ளத்தோடு, நீங்கள் அங்கே வர வேண்டாம், நாங்கள் அங்கே வரோம்னு சொன்ன தொண்டர்களின் முதல்வரும் துணை முதல்வரும் இங்கே வராங்க. அவங்களுக்காக நாங்கள் வந்து அவங்க முன்னிலையில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் சேரப்போகிறோம். இதுதான் எங்களுடைய முடிவு. கர்நாடகாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருவர் பதவி விலகியதாலும், மேலும் பல பதவி விலக உள்ளதாக கூறப்படுவதாலும் குமாரசாமி அரசு கவிழும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகின்றது. மதசார்பற்ற ஜனதாதளத்தைச் சேர்ந்த குமாரசாமி முதலமைச்சராகவும், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பரமேஸ்வரா துணை முதலமைச்சராகவும் உள்ளனர்.
இந்நிலையில் விஜயநகர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனந்த் சிங், ரமேஷ் ஜர்கிகோலி ஆகியோர் நேற்று பதவியிலிருந்து விலகினர். ஜிண்டால் உருக்கு நிறுவனத்திற்கு 3600 ஏக்கர் நிலத்தை வழங்கும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதவி விலகுவதாக ஆனந்த் சிங் அறிவித்தார். இருப்பினும் பாஜகவின் தூண்டுதலாலேயே அவர் பதவி விலகியதாக கூறப்படுகின்றது. இதனால் சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சியின் பலம் 78 குறைந்துள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள கட்சிக்கு 37 உறுப்பினர்கள் உள்ளன. பாஜகவுக்கு 104 உறுப்பினர்கள் உள்ளன. ஆளும் கூட்டணியை சேர்ந்த மேலும் 20 எம்எல்ஏக்கள் இருவர் பதவி விலக உள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் குமாரசாமி அரசு கவிழும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குமாரசாமி அரசு சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என மாநில பாஜக தலைவர் எடியூரப்பா வலியுறுத்தியுள்ளார். ஓபிஎஸ் உட்பட 11 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கை விரைந்து விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரியபோது அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி எடப்பாடி அரசுக்கு எதிராக ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 11 பேரும் வாக்களித்தனர். இதன் காரணமாக ஓபிஎஸ் உட்பட 11 பேரையும் சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்தார். இதையடுத்து இணக்கம் ஏற்பட்டு ஓபிஎஸ் உட்பட 11 எம்எல்ஏக்களும் அதிமுகவில் இணைந்தனர். இடையே முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 பேர் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்காததற்கு எதிராக திமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுக்கள் மீதான விசாரணைக்கு கால அவகாசம் கோரி ஓபிஎஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஓபிஎஸ் உட்பட 11 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கை விரைந்து விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இவ்வழக்கை விசாரிக்கும் அமர்வு தொடர்பான விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அறிவித்துள்ளார். இவ்வழக்கு தொடர்பாக தங்க தமிழ்ச்செல்வன் தரப்பு கோரிக்கையும் ஏற்பதாக தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பாஜக எம்பிக்கள் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற ஆளும் பாஜக அரசு தீவிரம் காட்டி வருகின்றது. இந்நிலையில் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்றத்திலும் தொகுதி வளர்ச்சிப் பணிகளிலும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து எம்பிக்களுக்கு ஆலோசனையும், நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் மற்றும் முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. முன்னதாக பாஜக செயல் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஜே.பி. நட்டாவிற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மக்களவையில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பாஜகவுக்கு அதிக அளவில் எம்பிக்கள் தற்போது இருப்பதால் இக்கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பை, புனே நகரங்களில் பலத்த மழையால் சுவர் இடிந்து விழுந்ததில் 27 பேர் உயிரிழந்தனர், 13 பேர் காயமடைந்தனர். மும்பையில் கிழக்கு மலாடில் குன்றை ஒட்டி அமைக்கப்பட்டிருந்த சுவரோரத்தில் ஏராளமானோர் குடிசைகள் அமைத்து வாழ்ந்து வந்தனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கடந்த 4 நாட்களாக இடைவிடாமல் பெய்து வருகின்றது. இதனால் மழையில் நனைந்திருந்த சுவர் நள்ளிரவில் இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்ததும் தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்து வந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். இடிபாடுகள் சிக்கிய 18 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மும்பை புறநகர் பகுதியான கல்யாணில் பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். இதேபோல் புனேயில் அம்பேகான் என்னுமிடத்தில் நள்ளிரவில் சுவர் இடிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். மும்பையில் பலத்த மழையால் ரயில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ள நிலையில் ரயில் நிலையங்களில் தவிக்கும் பயணிகளுக்கு ரயில்வே துறையினர் உணவு, குடிநீர் ஆகியவற்றை வழங்கி வருகின்றனர். மும்பையில் 5 நாட்களாக பலத்த மழை பெய்து வருகின்றது. இதனால் அனைத்து ரயில் தடங்களிலும் அரை மீட்டர் உயரத்திற்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் சிஎஸ்டி, தானே, போரிவாலி வசாய் ரோடு, துறைமுகம் வாசி ஆகிய தடங்களில் ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் உள்ளூர் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மும்பை சிஎஸ்டியிலிருந்து நாட்டின் பிற நகரங்களுக்கு இயக்கப்படும் வெளியூர் ரயில்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சாலைகளிலும் வெள்ளம் பாய்வதால் வீட்டுக்கு செல்ல முடியாமல் ரயில் நிலையங்களில் நூற்றுக்கணக்கான பயணிகள் தவித்து வருகின்றனர். ரயில்வே துறை சார்பில் பயணிகளுக்கு உணவு, குடிநீர் ஆகியவை இலவசமாக வழங்கப்படுகின்றன. மும்பை விமான நிலையத்திற்கு வரவேண்டிய விமானங்கள் அனைத்தும் மற்ற நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. மும்பையில் பலத்த மழை பெய்து வருவதால் நகரின் பெரும்பாலான பகுதியில் தண்ணீரில் தத்தடிக்கின்றன.
மும்பையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 5 நாட்களாக பலத்த மழை பெய்து வருகின்றது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 54 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் நகரின் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கின்றது. சுரங்கப்பாதைகள் தண்ணீரால் நிரம்பியுள்ளதால் அவற்றை மூடியுள்ளன. மும்பை புனே விரைவு நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அரை அளவுக்கு தேங்கியுள்ள தண்ணீரில் சிறுவர்கள் நீந்தி விளையாடின. மும்பை அகமதாபாத் மேற்கு விரைவு நெடுஞ்சாலையிலும் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து மிகவும் மெதுவாக நடைபெற்று வருகிறது. மிதி ஆற்றில் கரைபுரண்டு வெள்ளம் பாய்வதால் குர்லாவில் ஆற்றங்கரையை ஒட்டியுள்ள பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்டோரை அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. நீர் தேங்கிய பகுதிகளில் சிக்கியவர்களை மீட்க கடற்படை, கடலோர காவல்படை ஆகியவற்றைச் சேர்ந்த வீரர்கள் ரப்பர் படகு மற்றும் கருவிகளுடன் களத்தில் இறங்கியுள்ளனர். மழை வெள்ளம் தொடர்பான புகார்களை தெரிவிப்பதற்கும் உதவி கோருவதற்கும் 24 மணி நேர கட்டுப்பாட்டு மையத்தை மும்பை மாநகராட்சி அமைத்துள்ளது. அந்த மையத்துக்கு சென்ற முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் அங்கு பணிகளை பார்வையிட்ட அதிகாரிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினார். அடுத்த சில நாட்களுக்கு மும்பையில் பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மும்பை, மும்பை புறநகர், தானே ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக விவாதிக்க கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட 14 கட்சிகள் ராஜ்யசபாவில் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. வருகிற 5ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்யவுள்ளார். இடையே காஷ்மீரில் ஜனாதிபதி ஆட்சி நீட்டிப்பு, புதிய இடஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்கள் கொண்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக விவாதிக்க கோரி காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 14 கட்சிகள் ராஜ்யசபாவில் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இந்த நோட்டீஸ் ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் இது தொடர்பான விவாதம் நாளை நடைபெறும் என்றும் ராஜ்யசபா சபாநாயகரும் குடியரசு துணைத் தலைவருமான வெங்கையா நாயுடு தெரிவித்தார். மலேசியாவில் உள்ள 140 அடி உயர முருகன் சிலையை மிஞ்சும் விதமாக சேலம் மாவட்டம் வாழப்பாடி 146 அடி உயரத்தில் முருகன் சிலையை வடிவமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை என்றால் அது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள சிலைதான். 140 அடி உயரத்தில் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ள அந்த சிலை சர்வதேச அளவில் இந்துக்களின் புனித திருத்தலங்களில் ஒன்றாக மாறிவிட்டது. இதனை மிஞ்சும் விதமாக சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த புத்திர கவுண்டன் பாளையத்தில் 146 அடி உயர முருகன் சிலை வடிவமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. சேலம் ஆத்தூரை சேர்ந்த தொழிலதிபர் முத்து நடராஜன் குடும்பத்தார் சார்பில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு அம்சம் என்னவென்றால் மலேசிய முருகன் சிலையை வடிவமைத்த அதே திருவாரூர் தியாகராஜன் ஸ்தபதியாரின் குழுவினரே இந்த பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகே மலைக்குன்று அடிவாரத்தில் அமைக்கப்பட்டு வரும் இந்த பிரம்மாண்ட முருகன் சிலையின் கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் தற்போது முக அமைப்பு, மேல்பூச்சு மற்றும் ஆடை ஆபரணங்கள் அமைக்கும் நுண்ணிய வேலைப்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மலேசிய சிலையை காட்டிலும் 6 அடி கூடுதலாக அமைக்கப்படுவதால் உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை என்ற பெருமையை இந்த சிலை பெறுவதாக தொழிலதிபர் ஸ்ரீதர் பெருமிதம் தெரிவித்தார். அவர் வந்து மலேசியாவில் இருக்கிற முருகனை விட சிறப்பா நம்ம ஊர்ல நம்ம மண்ணில் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த இதை வச்சு நான் வந்து இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மலேசியா முருகனை விட அழகாகவும் சிறப்பாகவும் இந்த கலை நுட்பத்தோட செஞ்சுட்டு இருக்காரு. இதை வந்து மலேசியா முருகனை வடிவமைத்த சிற்பி திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் இந்த கோயிலை கட்டும் பணியில் ஈடுபட்டிருக்காரு. தமிழக பக்தர்களின் மனக்குறையை போக்கும் விதமாக மலேசியாவில் உள்ள முருகனை போலவே அதைவிட 6 அடி உயரத்தில் கூடுதல் சிறப்பம்சங்களுடன் அமைக்கப்பட்டு வரும் இந்த சிலை
தமிழ்நாட்டு பக்தர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என்று கூறுகிறார் சிலை வடிவமைப்பாளர் திருவாரூர் தியாகராஜன். நிச்சயமா அதை விட ஒரு 6 அடி உயரங்க, அது இன்னும் அழகாக இருக்கும். அது கூடிய விரைவில் ஒரு 6-7 மாசத்துல நீங்க முழுமை பெற்றுடும். அது அந்த வேறுபாடுகள் என்னங்கிறது நீங்க முழுமை பெற்ற போது பார்க்கலாம். வேறுபாடுகள் 2 இல்ல 3 மடங்கு அழகாகவும் இருக்கும், முகம் இன்னும் அழகாக இருக்கும். எங்களுக்கு அங்கே கிடைச்ச அனுபவத்தை வச்சு நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லா வகையிலும் எங்களுடைய நிறுவனர் வந்து MD ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே எங்களுக்கு குறை இல்லாமல் செய்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால இன்னும் சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. உலகிலேயே மிகப்பெரிய முருகன் சிலையை கொண்டது என்ற பெருமை பெற்றதால் புத்திர கவுண்டன் பாளையம் வருங்காலத்தில் மிகப்பெரிய வழிபாட்டு தலமாக மட்டுமின்றி சுற்றுலா தலமாகவும் உருவெடுக்கும் என உள்ளூர் வாசிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மழை வேண்டி கன்மலக இசைக்கலைஞர்கள் பங்கேற்றுள்ள 12 மணி நேர இசைக்கச்சேரி நடைபெறுகின்றது. சென்னை பி நகர் சிருங்கேரி ஸ்ரீ சாரதா மடத்தில் கன்னடக இசைக்கலைஞர்கள் ஒன்று கூடி மழை வேண்டி இசைக்கச்சேரி நடத்துகின்றனர். 12 மணி நேரம் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுதா ரகுநாதன், நித்யஸ்ரீ மகாதேவன் உள்ளிட்ட இசை பிரபலங்கள் பங்கேற்றுள்ளனர். காட்டால 9 இரவு 9 வரைக்கும் ஒரு அகண்டமாக ஒரு மழையை வேண்டி ஒரு பிரார்த்தனையாக ஒரு சமூக நோக்கத்தோடு இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம். இதில் வந்து அத்தனை இசைக்கலைஞர்களும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேர் வந்து 200க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இல்லை, இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு இல்லை அப்படின்ற போது தான் அதோடய அருமை ரொம்ப தெரியறது. இப்போ அனாவசியத்துக்கு இந்த தண்ணியை செலவிடுறத முதல்ல நிறுத்தணும். தமிழக மக்களை குறை சொல்வதற்கு புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு அருகதை கிடையாது என அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக சாடியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர் பேசிய அவர் தமிழகத்தை பற்றி பேச கிரண்பேடிக்கு என்ன அவசியம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தரம் தாழ்ந்து செயல்படுவதாகவும் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநருக்கும் தமிழகத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அவர் அங்கு நிர்வாகியும் கிடையாது. அவர்களை பற்றி குறை சொல்வதற்கு அவருக்கு அருகதையும் கிடையாது. இப்படி தேவையில்லாமல் மற்ற மாநில விவகாரங்களில் தலையிட்டு தன்னுடைய கெட்ட பெயரை அவர் வேண்டுமென்றே வரவழைத்துக் கொள்கிறார். இது கண்டனத்துக்குரியது. அதாவது ஒரு துணைநிலை ஆளுநராக இருந்து ஒரு தரம் தாழ்ந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். கோவை அருகே பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது MiG-21 விமானத்தின் பெட்ரோல் டேங்க் கலன்று விழுந்ததில் அப்பகுதியில் 3 அடிக்கு மேல் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து இந்திய விமானப்படை அதிகாரிகள் விமான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வகையில் MiG-21 போர் விமானம் வானில் பறந்து சென்று பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. இருகூர் அருகே பறந்தபோது விமானத்தில் இருந்து 1200 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பெட்ரோல் டேங்க் திடீரென கலன்று கீழே விழுந்தது. விவசாய நிலத்தில் விழுந்த பெட்ரோல் டேங்க் தீப்பிடித்து வெடித்து சிதறியது. இதனால் அப்பகுதியில் 3 அடிக்கு மேல் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து MiG-21 விமானம் சூலூர் விமானப்படை தளத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. விவசாய நிலத்தில் பெட்ரோல் டேங்க் விழுந்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்த அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இடையே விமானத்தின் பெட்ரோல் டேங்க் திடீரென கலன்று விழுந்து தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கேயம் அருகே சேனாதிபதி கால்நடை ஆராய்ச்சி மையம் சார்பில் அமைக்கப்பட்ட மழைநீர் சேகரிப்பு கூட்டை மூலம் மக்களின் தண்ணீர் தேவை பூர்த்தியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வள்ளியரச்சல் கிராமத்தில் கடந்த 2 வருடமாக தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துள்ளது. இதனால் சேனாதிபதி கால்நடை ஆராய்ச்சி மையம் சார்பில் 100 ஏக்கரை மழைநீர் சேகரிப்பு கூட்டை அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் விவசாயிகள் தண்ணீர் பிரச்சினை தீர்ந்து மேலும் சவுக்கு, கரும்பு, தென்னை உள்ளிட்ட விவசாய தொழில்களும் மேலோங்கி வருகின்றன. 2017 ஆரம்பித்தோம். சுமார் 4.5 ஏக்கர் நிலப்பரப்பில் மழைநீர் சேகரிப்பு குட்டையை அமைச்சோம். அது மழைநீர் சேகரிப்பு குட்டையாக மட்டும் இல்லாமல்
எல்பிபியில் வர தண்ணியோட உரம்பு தண்ணியும் சேர்த்து வைக்கிற ஒரு கால்வாய் அமைச்சு அதை வந்து மழைநீர் குட்டையில் சேகரிக்க வழிவகை செஞ்சுருந்தோம். ஸோ பக்கத்தில் எடக்காட்டு வலசுன்ற ஒரு கிராமத்தில் இன்னைக்கு மக்கள் அதனால எந்த அளவுக்கு பயன்பட்டுருக்காங்க நாங்கள் கண்கூட நிறைய பார்க்குறோம். அவங்களோட வாழ்வாதாரங்கள் இது பெரிய முக்கியத்துவமான பங்காக இருக்குது. அவங்க வந்து ஒரு ஆழ்துளை கிணறு வந்து அமைச்சு 300 அடி வரைக்கும் போட்டு தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு 60 அடி கிணத்துல 40 அடி வரைக்கும் தண்ணி இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு தண்ணீரில் வந்து தண்ணீர் நிலத்தடி நீர் மட்டம் வந்து பயங்கரமா உயர்ந்திருக்கு. இதை நம்பி மக்கள் இன்ஃபேக்ட் வந்து கரும்பு விவசாயம் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பகுதியில் ஏற்படுத்திருக்கு. தெலுங்கானாவில் மரம் நடுவதற்கு சென்ற பெண் அதிகாரி தாக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் வனத்துறையினர் இணைந்து அதே இடத்தில் மரக்கன்றுகளை நட்டனர். தெலுங்கானாவின் ஆசிபாபாத் மாவட்டத்தில் சிர்பூர் ககாஸ் நகரில் வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தை ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஆக்கிரமித்திருந்தார். அந்த இடத்தில் மரக்கன்று நடுவதற்காக சென்ற வனத்துறை பெண் அதிகாரி அனிதாவை தெலுங்கானா ராஷ்டிர சமிதி உறுப்பினர்கள் கடுமையாக தாக்கினர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அனிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வனத்துறையினர் காவல்துறையினர் 400 பேர் இணைந்து ஆக்கிரமிப்பு நிலத்தில் மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டனர். போரூரில் மின்கசிவு காரணமாக ஏசி இயந்திரம் தீப்பிடித்ததில் கணவன் மனைவியாகிய இருவருக்கும் லேசான தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை போரூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பிரகாஷ் மேனன் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் தமது மனைவி பிந்து மற்றும் 2 மகன்களுடன் அவர் உறங்கியுள்ளார். அப்போது மின்கசிவு காரணமாக அறையில் இருந்த ஏசி இயந்திரம் தீப்பிடித்தது. இதனையடுத்து தீயை அணைக்க முயன்றபோது கணவன் மனைவியாகிய இருவருக்கும் லேசான தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்கள் இருவரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு பகுதியில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். ஜெர்மன் நாட்டின் வடபகுதியில் 2 விமானம் பறந்த ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் பெண் விமானி ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்தில் மற்றொரு விமானி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த ஜெர்மன் உள்துறை அமைச்சர் உர்சுலா, ஹெலிகாப்டர் இயக்கிய விமானிகள் திறமையானவர்கள் என்றும் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஜெர்மனியில் கடந்த வாரம் நடைபெற்ற ராணுவ விமான விபத்தில் இருவர் பலியான நிலையில் மீண்டும் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாயிருப்பது ராணுவ மட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அலாஸ்காவின் சல்மான் நீர்வீழ்ச்சியில் குவிந்த கரடிகள் கூட்டம் அங்குள்ள மீன்களை உணவாக உட்கொண்டு மகிழ்ந்தன. அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் புகழ்பெற்ற காட்மை உயிரியல் பூங்கா உள்ளது. இங்கு பல்வேறு வகையான கரடிகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அங்குள்ள பருக் நீர்வீழ்ச்சியில் ஆனந்த குளிரிட்ட கரடிகள் கூட்டம் மீன்களை லாவகமாக வேட்டையாடியது. அப்போது மீன்களை உணவாக உட்கொள்வதில் கரடிகள் கூட்டம் ஒன்று கொண்டு சண்டையிட்டுக் கொண்டன. இந்த காட்சிகளை வீடியோவாக எடுத்து உயிரியல் பூங்கா நிறுவனம் வெளியிட்டுள்ளது. தற்போது இந்த காட்சிகள் காண்போரை வெகுவாக ரசிக்க வைக்கின்றது. போலந்து நாட்டில் நிலநடுக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட நிலக்கரி சுரங்க விபத்தில் 3 பேர் பலியாகினர். போலந்து நாட்டில் கோட்டோவைஸ் பகுதியில் ஏற்பட்ட லேசான நிலநடுக்கத்தின் காரணமாக அங்குள்ள நிலக்கரி சுரங்கம் சரிந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சுரங்கத்திற்குள் வேலை பார்த்துக் கொண்டிருந்த 9 நபர்கள் சிக்கிய நிலையில் 6 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். எஞ்சிய 3 நபர்கள் உயிர்ந்ததாக போலந்து அரசு அறிவித்துள்ளது. கடந்த வருடம் நடைபெற்ற சுரங்க விபத்தில் 21 பேர் பலியான நிலையில் மீண்டும் சுரங்க விபத்தில் உயிர்கள் பலியாகி இருப்பது அந்நாட்டில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அருகே வெங்காய கிழங்கி மற்றும் மர அறுவை தொழிற்சாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. தூத்துக்குடி மாவட்டம் போல்பேட்டையில் தனிநபர்களுக்கு சொந்தமான வெங்காய கிழங்கி மற்றும் மர அறுவை தொழிற்சாலை உள்ளது. இந்நிலையில் வெங்காய கிழங்கில் திடீரென பற்றியிருந்த தீ அருகில் இருந்த மர அறுவை தொழிற்சாலைக்கும் பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இடையே அந்த தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. இன்று தோன்றவுள்ள சூரிய கிரகணத்தை காணும் ஆர்வத்தில் ஏராளமான வானியல் அறிஞர்கள் சிலி நாட்டின் கோகியும்போ நகருக்கு படையெடுத்து வருகின்றனர். சிலி நாட்டில் உள்ள கோகியும்போ பகுதி வானில் நிகழும் அற்புதங்களை காண்பதற்கு மிக சிறந்த இடமாகும். இந்நிலையில் இன்று தோன்றவுள்ள சூரிய கிரகணத்தை காண உலகெங்கிலும் இருந்த ஏராளமான வானியல் அறிஞர்கள் கோகியும்போ பகுதியில் கூடாரம் அமைத்து தங்கியுள்ளனர். இது தொடர்பாக வானியல் அறிஞர் ஒருவர் கூறும்போது, சூரிய கிரகணத்தின் போது தோன்றும் ஒளிவட்டத்தை கொண்டு நம்மால் சூரியன் நிகழும் மாற்றத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று தெரிவித்தார்.